தமிழகத்து தேவதாசிகள் ஆடிய சதராட்டம் பதஞ்சலியின் பரதம் என உருமாற்றம் பெற்றது எப்படி? தமிழகத்தினுள் 1935 தொடக்கம் 1940 ஆண்டுகளுக்கு பின்னரே பரதநாட்டியம் என்கிற பெயர் புழக்கத்திற்கு வந்தது. அதன் முன்னர் சதிராட்டம் என்றே அழைக்கப்பட்டது. தமிழ்நாட்டு கோவில்களில் தேவதாசி பெண்கள் ஆடிய இந்த சதிராட்டத்தின் நெறிமுறைப்படுத்தப்பட்ட வடிவமே இன்றைய பரதநாட்டியம் என கூறப்படுகின்றது. மிக பழமையான இக்கலை வடிவமானது பழந்தமிழ் மக்களால் கூத்து எனவும் ஆடல் நாட்டியம் நாடகம் என்றும் அழைக்கப்பட்டதாகவும் சங்க இலக்கியங்களில் பல குறிப்புகள் உள்ளன. கூத்துக்கலையை வாழ்க்கை தொழிலாக கொண்டவர் கூத்தர், அவர் தம் பெண்பாளார் கூத்தியர், இவர்களில் சிலர் விரலியர் என்றும் அழைக்கப்படுவர். இவர்கள் ஆடிப்பாடி அபிநயங்கள் செய்து பழந்தமிழக மன்னரையும் மக்களையும் மகிழ்வித்து பரிசாக பொன்னும் பொருளும் பெற்று வாழ்ந்தனர் என இவர்களது வாழ்க்கை பற்றி சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. மன்னர்களாலும் மக்களாலும் ஏகபோக மரியாதையுடன் ஒரு காலகட்டத்தில் நடத்தப்பட்ட தேவதாசி முறை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தடை செய்யப்படவே தேவதாசி பெண்களின் வாழ்வியலும் அவர் சார்ந்த சதிராட்டமும் நலிவுற்றது. அதன் பின்னர் ருக்மணி அருண்டேல் என்பவர் இந்த கலையை மயிலை கௌரியம்மாள், பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றோரிடம் கற்றுக்கொண்டு சதிர் என்பதை பரதநாட்டியம் என பெயர் மாற்றி இந்த நடனத்தை பரத முனிவர்தான் தந்தார் என்றும் கூறியதும் இன்று வரையில் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் தமிழகத்தின் மிக தொன்மையான இந்த நாட்டிய வடிவமானது ஆரிய புராணங்களின்படி 64 கலைகளில் ஒன்றாக கருதப்படுவதாகவும் 4 வேதங்களில் இருந்து ஒரு பொழுதுபோக்கை உருவாக்குமாறு இந்திரன் பிரம்மாவை வேண்டியதற்கிணங்க இருக்கு வேதத்திலிருந்து நாட்டியத்தையும் யசுர் வேதத்திலிருந்து அபிநயத்தையும் சாம வேதத்திலிருந்து இசையையும் அதர்வண வேதத்திலிருந்து ரசத்தினையும் தொகுத்து 5 வேதமாக நாட்டிய கலையினை படைத்த பிரம்மா தான் படைத்த நாட்டிய கலையை முதலில் பரத முனிவருக்கு கற்பிக்க பரதர் கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தை தவிர வேறெங்கும் இல்லாத இந்த கலையை வட இந்தியாவில் யாரோ எழுதினார்கள் என்பது என்ன புரட்டு? சதிர்கலையை பற்றி சிலப்பதிகாரம் விரிவாக பேசுகிறது. சதிராட்டமோ இல்லை பரதநாட்டியமோ எப்படி அழைத்தாலும் அது தமிழர்களின் தொல்கலை என்பது மட்டுமே உண்மை. எல்லாவற்றையும் அபகரித்து தனதாக்கிக் கொள்ளும் எண்ணம் கொண்ட பிராமணர்கள் சதிராட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை என்பதே உண்மை. சதிர் நடனம் குறித்தும் அது பிற்காலத்தில் பரதநாட்டியமாக எவ்வாறு வடிவம் பெற்றது என்பது குறித்தும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் நாட்டிய வரலாற்றாய்வாளர் ஆஷிஷ் மோகன் கோகர். சதிர் நடனம் என்பது பரதநாட்டியமாக மாறியது குறித்த இவரது கூற்றின்படி தேவதாசிகளின் நடனம் என்பது கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கிற்காக இருக்கவில்லை எனவும் அவர்களின் நடனம் இறை வழிபாட்டின் ஒரு முறையாகவே இருந்தது. மேலும் கலை இசை நடனம் எல்லாம் கோயில்களுக்கானது. பண்டைய காலத்தில் ஒரு கிராம பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு கோயில்களுக்கும் உண்டு. மக்கள் அதிகம் கூடும் இடமாகவும் அது இருந்தது. அங்கு தேவதாசிகள் நடனமாடுவதை பக்தர்கள் பார்ப்பார்கள். பின்னர் 1880களில் பிரிட்டிஷ் காலத்தில் கோயில்களில் நடனமாடும் வழக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்ட போது அவர்களின் ஆட்சியில் மன்னர்கள் ஜமீன்தார்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். அதன் விளைவாக கோவில்களும் வளங்களும் பாதிக்கப்பட்டன. அதனால் கோயில்களுக்கு சொந்தமான தேவதாசிகளும் நேரடியாக பாதிக்கப்பட்டனர். பிரிட்டிஷ் படையால் கிராம பொருளாதாரம் அடிபட கோயில்களிலேயே இருந்து வணங்கி சேவை செய்து கொண்டிருந்தவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வளங்கள் பொருளாதாரம் சிதைந்து போக மன்னர்களின் ஆதரவும் இல்லை. அதனால் சிறு கோயில்களால் தேவதாசிகளுக்கு ஆதரவளிக்க முடியாமல் போகவே அவர்களின் கலையும் பாதிப்புக்குள்ளானது. இந்த காரணத்தால் வேறு தொழில் தேடி அவர்கள் பயணிக்க ஆரம்பித்தனர். இந்த பின்னணியிலேயே
நாட்டிய கலையின் பெருமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும், தேவதாசிகள் என்ற சொல் மரியாதை இழக்க அதிலிருந்து இக்கலையை மீட்க வேண்டும் என்று எண்ணிய இக்கிருஷ்ணய்யர் 1932 மெட்ராஸ் மியூசிக் அகாடமியை ஆரம்பித்து சதிர் நடனத்தை பரதநாட்டியம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என முன்மொழிந்தார். இந்நிலையில் இதற்கான ஆடை, அலங்காரங்கள், அணிகலன்கள், மேடைகள் போன்றவற்றை உட்புகுத்தி பக்தியை பிரதானமாக வைத்து அரங்கேற்றம் செய்தார் ருக்மிணி. கதையோடு நடனம் என்ற அம்சத்தையும் அவர் கொண்டு வந்தார். இந்த இருவராலுமே சதிர் நடனக்கலை பரதநாட்டியமாக மாறி பெரும் வளர்ச்சியை பெற்றது என்பதும் மறுப்பதற்கில்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் நாட்டியத்தின் பிதா பரதமுனி என்றதுதான். எது எப்படியோ சதிர் நடனத்திலிருந்து உருவெடுத்தாலும் இன்று பரதநாட்டியம் என்றே உலகளவில் இந்த நடனக்கலை அறியப்படுகிறது.